ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கு சூப்பரான ஒரு சாலை மீன் வச்சு ஒரு அரைச்ச மீன் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இப்படி செய்து பாருங்கோ, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கோ. வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாலை மீன் வச்சு பாருங்கள், கழுவி எல்லாம் கட் பண்ணி, கொஞ்சம் பெரிய மீன் இது, அதனால தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொஞ்சம் அரைச்ச மீன் கறி எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு என்னென்ன புளி ஊற வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம், உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன், மற்றது கடுகு, வெந்தயம், கருவேப்பமில, பச்சை மிளகாய், மற்ற இது வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த சரக்கு தூளோட கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க அப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேனோட அடுப்பில் வச்சுட்டு இது அரைச்ச மீனுக்கு நெல்லெண்ணெய் விடுறது, நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுறேன், ஹீட் ஆகட்டும். அந்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டது நான் கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடித்து கொண்டிருக்கே நான் வந்து வெந்தயம் போட போகிறேன். இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் உள்ளியும் போடுறேன். ஓரளவு வெங்காயம் உள்ளியெல்லாம் வதங்கி கொண்டு வர வீட்டில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டேன். அதையும் போட்டு கலக்கிறோம். வெங்காயம் எல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டது. நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மீன் கறி மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் செய்யுங்கோ, இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட். மற்றது வந்து நான் வந்து இந்த சரக்கு தூள் வந்து ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அது வேணுமென்னு சொன்னால் சொன்னீங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கு ரெசிபி போடலாம். அதுக்குள்ள வந்து தனியாக சரக்கு தூள் போடாமல் இதுக்குள்ள வந்து உள்ளி, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் பூ, தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் கறின்னுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த வதக்கின இதுக்கு இதை விட போகிறேன். ஏன்னா சாலை மீன் வந்து குயிக்காக அழிஞ்சிடும் வழியாக நான் குழம்பு கொதிக்க விட்டுட்டேன். இது போட போகிறேன் மீன். இப்படி ஏதாவது இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் விடுங்கோ, காணாடிக்கு டேஸ்ட் பார்த்துட்டு குழம்பு விடலாம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி, நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். விட்டுட்டு உப்பும் போடுவோம். நான் பிங்க் சால்ட் தான் போடுறேன். அதையும் நீங்கள் அளவு பார்த்து போடுங்க அப்படின்ற அளவு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அதை மூடி குழம்பு கொதிக்க விட போகிறேன். பார்ப்போம், குழம்பு வந்து கொதிச்சுட்டுது. நல்லா அந்த ஸ்மெல்ல தூளுன்ற வாசனைலாம் போக வேணும், பச்சை ஸ்மெல்லாம். குழம்பு நல்லா கொதித்து மணம் போயிட்டுது. ஒரு ஒரு 6-7 மினிட்ஸாக வச்சிருக்கேன் கொதிக்கிறதுக்கு. இன்னைக்கு தான் நான் மீன் போட போகிறேன். இப்போ மீனை வந்து ஒவண்டா போடுவோம். என்ன சின்ன மீன் அண்டபடியாக குயிக் அவிஞ்சிரும், அதனால தான் குழம்பை கொதிக்க விட்டுட்டு போடுறேன். இப்போ பெரிய மீன்கள் எதுமான்னு சொன்னால் நீங்கள் மீனை முதலே போடலாம். இப்படி எல்லா மீனையும் போட்டுட்டு கலந்து விடுவோம். பாருங்கள், எல்லா மீனும் போட்டுட்டேன். இதை மெல்லமாக உடையாமல் கலந்து விட்டு இந்த மீன் அவிகிற அளவுக்கு விடுவோம். மூடி திரும்ப குழம்பு கொஞ்சம் திக்காக தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இனி இதை திரும்ப மூடி அவிய விட போகிறேன். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டுது, பறக்கிற ஸ்டேஜ் வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு நல்லெண்ணெய். கொஞ்சமாக விட்டுட்டு மெல்லமாக மீன் உடையாமல்
கலந்து விடுவோம். சின்ன மீனுள்ளபடியும் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லமாக கலந்துட்டு இந்த ஸ்டெயின் லோப்பெல்லாம் காணுமான்னு பாருங்க. எனக்கு எல்லாம் காணும். இப்போ பாருங்கள், எங்களோட கறி ரெடி ஆகிட்டுது. இதை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் கட்டாயமாக. பார்த்தீங்கன்னா சூப்பரான அரைச்ச மீன் கறி ரெடி ஆயிட்டுது. பார்க்கவே நல்ல ஜம்மியாக இருக்குது. செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இது இப்படி கறி தான் இந்த பிள்ளைகள் பிறந்த லேடிஸ் சாப்பிட்றது. மற்றது கேர்ள்ஸும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்ல உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான மீன் கறி. அதுவும் இந்த சின்ன மீன் வந்து நல்ல சத்துள்ளதாக இருக்கும். கூடுதலாக பெரிய மீனை விட சால மீனில் செய்திருக்குது. இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ, நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியோடு உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.